ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ரொம்பவே பரபரப்பாக சோஷியல் மீடியாவில் பேசப்பட்டு இருக்கிற செய்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டா தங்க மூக்குத்தி இலவசமாக தராங்களாம், நிறைய பரிசு பொருட்களுமே தராங்களாம். இது என்னடா இது, தடுப்பூசி போட்டுக்கிட்டா தங்க மூக்குத்தியும் பரிசு பொருட்கள் தராங்களா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவல்கள் கிடைச்சிருக்கு. நம்ம இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற நியூ வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்காக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து கொரோனா பரவல் ரொம்பவே அதிகமாகவே இருக்குங்க. இந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். மகாராஷ்டிராவில் கிட்டத்தட்ட ஒரே நாளில் 50,000 மேற்பட்டவர்களுக்கு இந்த கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு. நம்ம தமிழகத்திலுமே வந்து கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 1,000 பேருக்கு மேலேயே வந்து இந்த கொரோனா தொற்று உறுதியாயிருக்கு. அங்கங்க பல மாநிலங்களிலுமே வந்து இந்த கொரோனா தொற்று ரொம்பவே அதிகமாகவே பரவிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். குஜராத்லயுமே வந்து கொரோனா தொற்று ரொம்பவே அதிகமாகவே பரவிட்டு இருக்கான். குஜராத் மாநிலத்தில் ராஜ்புட் பகுதியில் இது போல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெண்கள் எல்லாருமே வந்து இந்த கொரோனா தடுப்பு ஊசி போட்டுக்கிட்டா அவங்க எல்லாருக்குமே வந்து தங்க மூக்குத்தி பரிசா தரப்படும் அப்படின்னும், ஆண்கள் எல்லாருமே இந்த கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டா அவங்க எல்லாருக்குமே வந்து பலவிதமான பரிசு பொருட்கள் ஆண்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற செயலாளர்கள் வந்து நிறைய தலைவர்கள் முதற்கொண்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மக்கள் எல்லாருமே வந்து இந்த கொரோனா தடுப்பூசி போட்டே ஆகணும். ஏன்னா இந்த தடுப்பூசி போட்டா மட்டும்தான் இந்த கொரோனா பரவுறதுல இருந்து ரொம்பவே வந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அவங்க வந்து நிறைய ஆஃபர்ஸ் மாதிரி இது மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற மக்களை வந்து கொரோனா தடுப்பூசி போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னா எல்லாருமே வந்து பயப்படுறாங்க, யோசிக்கிறாங்க. அவங்க நல்லதுக்கு தான் சொல்றோம் அப்படின்னாலும் யாருமே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. அதனால தயவு செஞ்சு நீங்க தடுப்பூசியை போட்டுக்கோங்க. அப்படி நீங்க தடுப்பூசியை நீங்க போட்டுக்கிட்டீங்கன்னா பெண்கள் எல்லாருக்குமே வந்து தங்க மூக்குத்தி பரிசா கொடுக்கப்படும், ஆண்கள் எல்லாருக்குமே வந்து பலவிதமான பொருட்கள் வந்து பரிசா கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால குஜராத் மாநிலத்தில் இருக்கிற ராஜ்புட் பகுதியிலுமே சரி மற்ற பகுதியிலுமே சரி நிறைய பேர் வந்து இந்த கொரோனா தடுப்பூசியை இப்போ கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய பரிசு பொருட்கள் தராங்க, பெண்களுக்கு ஏத்த மாதிரி தங்க மூக்குத்தி எல்லாம் வேற கொடுக்கறாங்களே அப்படிங்கிற ஒரு காரணத்தினால, சோ இதனால குஜராத் மாநிலத்துல நிறைய பேர் வந்து இந்த கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டே இருக்காங்களாம். இதே மாதிரி மற்ற மாநிலங்களையும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கணும், அப்படி போட்டுக்கிட்டா மட்டும்தான் நம்ம இந்தியால இருந்து இந்த கொரோனாவை ஃபுல் அண்ட் ஃபுல்லா அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மற்ற மாநிலங்களையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமா இப்போ வந்து இந்த வேக்சினை வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களாம். எலெக்ஷன் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ இந்த எலெக்ஷனும் முடிஞ்சிருச்சு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா மெயின் கான்சென்ட்ரேஷன் மெயினா பாயிண்ட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது போல எல்லா மக்களுமே வந்து இந்த வேக்சினை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தாங்க. அதாங்க இப்போ வந்து குஜராத் மாநிலத்தில் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிட்டா தங்கத்தில் மூக்குத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே வந்து எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானுமே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.